ஓம் ஸ்ரீம் தத்பருட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 19/2/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்தசி. அதிகாலை 12:49 பின்பு பௌர்ணமி. இரவு 10:05 பின்பு பிரதமை ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் ஆயில்யம். காலை 11:03 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படியும் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கும் தினப்பலன்களை பார்க்கலாம். ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் கல்வித்துறையில் உள்ளவர்களும் சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பட்டு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. எந்த நிலையிலும் தன்னிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பெண்களுக்கு மன ஊக்கம் அதிகரிக்கும். மன உற்சாகமும் மனோதைரியமும் மிகுதியாகும். குடும்பத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். அதுவும் மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால குண விமோசன சுலோகத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. மற்றவர்களின் தேவையை உணர்ந்து உதவ தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். நீங்கள் எந்த மாதிரியான தொழில்துறையில் இருந்தாலும் அல்லது வியாபாரத்தில் இருந்தாலும் வெகுமதியோடு கூடிய வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சிந்தனை சிதற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகளந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. இதமாகவும் பதமாகவும் பேச தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மன உற்சாகமும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். உள்ளத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே அனைத்து விஷயங்களிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 9, அதுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. அயராத உழைப்பும் தளராத தன்னம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் திரைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சாதனை நிகழ்த்தக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பிரம் பிரகஸ்பதியே நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் கந்தப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JA.
உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த வண்டி வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். வீடு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிற பழைய வீட்டை மராமத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பல என கழிதல் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப வேண்டாத பொருட்களை அப்புறப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஒரு சில பேர் சிறுந்தொழில் அல்லது குறுந்தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட பெரும் தொழில் அல்லது ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குலதெய்வ பெயரை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XK. கட்டிடத்துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கொள்ளு சாதமும் குல்கந்தும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் பெங்காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட ஆட்சி பெற்ற சந்திரனாக இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணம், அதாவது கடந்த காலங்களில் தடைப்பட்ட தாமதப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் தடையில்லாமல் தாமதம் இல்லாமல் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆகாரத்தில் அருகம்புல் சார் சேர்த்துக்கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SJ. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு தீர்க்கமான வரன் உறுதியான மன வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பு வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனச்சநல்லூர் பூமிநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN.
வினோதமான காரியங்களை கூட வெற்றிகரமாக செய்து காட்டக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான், பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், ஜீவனஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான். இந்த மாதிரியான பல்வேறு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவும் தனவரவும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் நினைத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அற்புதமாகவே அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புதியன புகுதல் என்ற பழமொழிக்கு ஏற்ப புதிய நல் எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம். இந்த மந்திரத்தை எந்த நாளும் உபயோகிக்கலாம். எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம். உச்சரிக்க முடியாதவங்க இந்த மந்திரத்தை யூடியூப்பில் உச்சரிக்க வச்சு மந்திரம் உச்சரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா உங்களுக்குன்னு பிரபஞ்சத்தில் விதிக்கப்பட்ட செல்வ யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே அனுதினமும் ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் மகோபாயான நம. மீண்டும் ஒருமுறை ஓம் மகோபாயான நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வியாபாரம் சிறக்க, அதாவது ஏதாவது ஒரு வகையில் உத்தியோகத்தில் இல்லாமல் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்து ஏதாவது ஒரு வகையில் வெகுமானத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாக்கியவான்களுக்கு அந்த வியாபாரத்தில் தேவையில்லாத தடங்கள், தேவையில்லாத பிரச்சனை அல்லது கடன் வாங்கி வியாபாரம் செய்து அந்த கடனுக்கு கடன் வாங்கி கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து கண்டிப்பாக தப்பித்து கொள்ள எவ்வளவோ பரிகார வழிபாட்டு முறைகள் இருந்தால் கூட சுருக்கமான வழி, அதாவது எந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறீங்களோ, அதாவது நீங்கள் வந்து செய்யக்கூடிய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட பொருள், அதாவது அரிசியாக இருந்தாலும் சரி அல்லது அப்பமாக இருந்தாலும் சரி அல்லது கப்பலாகவே இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான உருவ பொம்மைகளை நீங்கள் தயாரித்து அல்லது அந்த மாதிரியான உருவ பொம்மைகளை வாங்கி அந்த உருவ பொம்மையை ஒரு பெரிய பாத்திரத்தில் பன்னீரை இட்டு அந்த பன்னீருக்குள்ளே இந்த உருவ பொம்மையை மூழ்க வச்சு அந்த உருவ பொம்மையோடு குலதெய்வத்து கோயிலுக்கு போகலாம் அல்லது இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகலாம். இந்த மாதிரியான தெய்வ சன்னதிகளுக்கு சென்று அந்த உருவ பொம்மையை வைத்து வழிபாடு செய்து அதற்கப்புறம் இறைவனை வழிபாடு செய்ததுக்கப்புறம் தெய்வ சன்னதியில் தெய்வத்தை வழிபாடு செய்ததுக்கப்புறம் அந்த தெய்வ சன்னதியை 3 முறை வலம் வந்து பின்புறம் உள்ள, அதாவது தெய்வ சன்னதிக்கு பின்னாடி நின்று கோபுரத்தை பார்த்து தரிசனம் செய்து அந்த தெய்வ சன்னதிக்கு பின்னாடி அந்த உருவ பொம்மையை வச்சுட்டு வந்துட்டால் போதுங்க, நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலில் வந்து நிச்சயமான ஏற்றத்தையும் ஏமாற்றமே இல்லாத மாற்றத்தையும் சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, சிக்கனம் என்பது ஒருவர் பணத்தை எவ்வளவு சிக்கனமாக செலவு செய்கிறார் அப்படிங்கிறதுல மட்டும் கிடையாதுங்க, எந்த விஷயத்துக்காக அந்த பணத்தை உபயோகப்படுத்துகிறார் அப்படிங்கிற விஷயத்திலும் சிக்கனம் அப்படிங்கிறது எக்கணமும் நிறைந்திருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.